நமஸ்காரம். நமஸ்காரம். நாம் படிக்கும் இடத்தில் வேலை பார்த்தனாக இருக்கும் குடும்பத்தில் பலதரப்பட்டவர்கள் இருப்பார். எதனால் பக்தனாக இருக்கிறோம் என்று யோசித்து பார்த்திருக்கிறோமா? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், வாழ்க்கை வசப்பட்டவர்கள், பலதரப்பட்டவர்கள், வம்பு தும்பு குறைகிறது. சாத்திகர்கள், ராஜசர்கள், தாமசர்கள், மற்ற பேரும் மதிக்கிறார்கள். வேதங்களோ பகவத்கீதையோ மனசு புராணேசாகிறது. எல்லா வகைப்பட்டவர்களுக்கும் உபதேசங்களை கொடுக்கின்றன. அவற்றின் குறி நம்மால் எதையாவது சாதிக்க முடியாது, அனைவரும் சாத்விகர்கள் எப்படி நடக்குமோ என்கிற கவலை வரும்போது, ஆனால் பக்தியோடு பெருமான விகிதங்கள் மாறுபடலாம். பல சமயங்களில் நடக்கிறது. இதெல்லாம் மெதுமெதுவே அனுபவத்தில் தெரிந்து கொண்டு முட்டும், பின்னே வந்தால் ஆகவே பந்தனாக உள்ளது சிறந்தது என்று இருக்கிறோமா? எப்படி சாத்விகனாக வேண்டும் இது அவரவர் கேட்டு பார்த்து என்று புராணங்கள் வேதங்கள் சொல்லுகின்றன. இந்த யாருக்குமே விருப்பம் நிம்மதி கிடைக்கிறது. நல்ல பண்புகளை உருவாக்கிக் கொள்ளனாக இருக்கிறேன். இப்படி சொன்னதை நாம் காதில் போட்டுக் கொள்ள வேண்டுமே. ஆனால் இதுவே சரியாக சொல்லி நான் ஏன் கேட்க வேண்டும் என்று மறுத்து விடுவோம். பின் என்ன செய்ய வேண்டும்? வேதங்களை நாம் படித்தனாக இருப்பது அதில் ஆராய்ச்சி இது சரிதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானுடைய உடமை தொண்டன், வேத தர்மம் புரிய வேண்டுமானால் ஆகவே பக்தியோடு அதற்கு ஓரளவு சத்துவகுணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்குங்கால் இருந்தால்தான் அது ஏற்ற நன்மைகளெல்லாம் தெரிகின்றன. ஒரு மருந்து கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு உடலை கொண்டு வந்தாக காரணம் இருக்கிறது. அதற்கு வேறு மருந்துகள் கொடுக்க வேண்டி வரலாம். நம்மை படைத்தவர், அவரிடத்தில் பக்தி வேண்டும். இந்த வியாதிக்கு இந்த மருந்து, அவருக்கு ஏற்ற நிலையில் உடல் இல்லை. அப்ப முதல்ல சில பயிற்சிகளையோ செய்து மருந்துகளை கொடுத்தோ உடலை அந்த நிலைக்கு தயார் செய்து அவரிடத்தில் அதற்கப்புறம் அதற்குரிய மருந்தை கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அதுபோல்தான் இங்கும் நிம்மதி. மருந்தோ விருந்தோ அது நமக்கு வேணுமானால் கஷ்டங்கள் விலகுகின்றன. அதை நேரே ஏற்கும் மனோபாவத்தால் மதிக்கப்படுகிறோம். நாம பல இடத்துல இந்த சொல்லு பார்த்து ஏற்காமல் போயிருப்பார்கள். அப்ப பக்திக்கு காரணம் இல்லை, பக்திக்கு சத்துவகுணம் இன்னும் வந்திருக்காது. இதில் எங்கு குழம்ப கூடாது என்றால், மிகவும் பயனோ அதை குறைக்க காரணமாக்கி விடக்கூடாது. அதிக ரஜோகுணத்தோடு இருப்பவர்களை அங்கும் குறைக்க வேண்டும். நிம்மதி, மதிப்பு, ஓரளவு சத்துவகுணத்தை வளர்க்க வேண்டும். இதெல்லாம் பக்தி ஏற்பட காரணங்கள். வேதங்கள் சொல்லுகின்றன கேளுங்கள்னு சொன்னால் பக்தி ஏற்பட்டதால் கேட்க மாட்டார்கள். அதை கடைபிடிப்பதால் அதனால் அவர்களை ஏற்பட்ட பயனும், அவர்களுடைய சத்துவகுணத்தை உயர்த்த வேண்டும். பின்னால் தான் இதை சொல்ல வேண்டும். இவற்றால் நாம காரணமாக கொண்டு பக்தி செய்தால் அந்த சத்துவகுணத்தை உயர்த்த என்ன செய்யலாம்? அப்போ அது இந்த காரணத்துக்காகவே செய்ததாக இருக்கும். சரியான இது ஏதான் ஒன்று மாறிவிடுமானால் பக்தியும் கெட்டுவிடும். உடம்புக்கு கெடுதல் பண்ணாத நல்ல ஆகாரம், அதனால் பக்திக்கு காரணம் பெருமானுக்கு நல்லது செய்யக்கூடிய தியானம், மனதால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தியானம், அதுதான் நமக்கு இயற்கை என்பதே காரணமாக. எல்லா ஜீவராசிகளிடத்திலும் அன்பு, அறிவு இருந்தால் தானே பக்தி. அஹிம்சை, பெருமானுக்கு நமக்கும் உண்டான தொடர்பு, அதை பற்றி அறிவு, அது பக்தியாகிறது. அப்ப அதுதான் காரணம். அதாவது நாம விடாமல் கடைபிடித்து வந்தால் பக்தி செய்யும் போது இந்த பயன்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. ஓரளவு நம்ம ரஜோகுண தமோகுணம் குறையும். இந்த பயன்களை பக்திக்கு காரணமாக எண்ணிவிட வேண்டாம். பெருமானுடைய கோயில்களில் கோயில் மற்றொன்று அர்ச்சாவதார திருமேனி. பெருமானுக்கு தொண்டன் தெரிந்து அதை காரணமாக கொண்டுதானே பக்தி செய்தோம். நம்முடைய சத்துவகுண அளவு வளரும். பக்தி செய்த போது மற்ற பயன்கள் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அப்ப இந்த நடவடிக்கை பகவான் ஆனந்தப்படுத்து வந்தால்
ஆழ்வார்கள் எல்லாருமே ஆனந்தப்படுவார்கள். சத்தம் வளரும். நம்மால் வளர்க்கப்பட்ட ஒருவர் இதை விடுத்து நாம் பாடிய நேரே வேதங்கள்னு பேச பக்தனாயிருக்கிறான், பக்தி எழுபடான் என்று எவ்வளவு ஆனந்தப்படுவார்கள். யாருக்குமே பஜனை அப்படிங்கிறதுக்கு பயனும் பகவானுடைய ஆனந்தம்னு கொண்டு விட்டு கோஷாலை கோக்களை பராமரித்தல் அவைகளுக்கு நல்லவானுடைய முகமலர்ச்சி அவர்களும் பலருக்கு விருப்பம் அவருடைய உகப்பு அதுவே நாம் காரியங்களில் தான் பயனும் ஈடுபடுத்த வேண்டும். நாம சங்கீர்த்தனம் பஜனை அப்ப இரண்டாவது கட்டத்தில் பக்திக்கு காரணமும் பெருமானுக்கு உற்சவங்களை செய்தல் பெருமானே அவனுக்கு தொண்டன் யாருக்கும் ஓரளவு விருப்பம் இருக்கும். பக்திக்கு பயனும் அதை முதலில் செய்ய வேண்டும். அவனுடைய முகம் அவருடைய ஆகாரத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அப்ப காரணமும் அவரேயாய் பயனும் அவனேயாய் ஆகிவிடுவது கண்டிப்பா நமக்கு சத்துவகுணம் வளர்ந்து பக்தியின் உயர்நிலை வளர்ந்த பிற்பாடு காரணம் பகவானாய் மற்றது பயன்களாக இருந்தால் கொடுத்தால் பக்தியினுடைய கீழ்நிலை இந்த நிலையில் தொடங்கி அந்த நிலையில் கொண்டு போய் முடிக்க வேண்டும். எப்படி சாத்திகர்களாக ராஜசர்களாக இருப்பவர்களுக்கு எது காரணம் எது பயன் என்பது என்றால் சரிவர புரிந்து கொண்டு பலனை அளிக்காது. ஓரளவுக்கு அவர்களுடைய சத்துவகுணத்தை வளர்த்துவிட்டு இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுமணி ஸ்ரீகிருஷ்ணன். இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு
श्रीराम जय राम जय जय राम 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 श्री
Rama, Jay Rama, Jay Jay Rama, Sri 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 Rama, Jay Rama, Jay Jay Rama,
நமஸ்காரம். பக்தனாக இருக்கும் வாழ்க்கை எதனால் பக்தனாக இருக்கிறோம் என்று யோசித்து பார்த்திருக்கிறோமா? வாழ்க்கை எளிதாக இருக்கிறது, வம்பு தும்பு